வணக்கம் தமிழ் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் தான் இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதாவது ப்ளவுஸை வச்சுக்கோங்க அதை நான் வந்து ஒரு பேப்பரில் போட்டிருக்கேன் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கிட்ட அப்புறம் தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அதேமாரி ஆம்போல்கிட்டையும் கீழேயும் மார்க் பண்ண அப்புறம் இந்த மார்க்கிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து இருந்து கை வரைக்கும் அப்படியே கை ஷேப் கொடுத்துட்டு நெக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இது பேக் பார்ட் இது அதையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஏன்னாக்கா இது பேப்பரில் வெட்டிட்டு தான் துணியில் வெட்ட போகிறோம் இப்போது நான் வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படியே வெட்டிக்கிறேன் நான் வந்து இது ரவுண்ட் நெக் வைக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன் இந்த டிசைனு நீங்கள் வேறு டிசைன் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போது இந்த ஷோல்டர் பகுதியை அப்படியே வெட்டிட்டு அப்படியே கண்டினியூஸாக கையை வெட்டிக்கணும் இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பேப்பரில் வரைகிறேன் இது வந்து பேக்கோட மேல் பகுதி அந்த கோல்டன் கலர் வருது இல்லையா அந்த பார்ட் இது வரைகிறேன் இதுக்கு வந்து நெக்குக்கு வந்து டூ இன்ச்சஸ் கீழே வச்சு அதை டவுன் பண்ணிக்கிறேன் அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் இன்ச் வைக்கணும் இந்த கை பக்கத்தில் த்ரீ இன்ச் வைக்கணும் அதாவது அந்த இப்போது இந்த த்ரீ இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா கை கிட்டிருந்து அந்த த்ரீ இன்ச்சையும் அந்த ஒன் இன்ச் வச்சோம் இல்லையா அந்த ஒன் இன்ச்சையும் அப்படியே ஜாயின் பண்ணுறோம் மேலே பேக் நெக்கு இது அசிஃபிஷியலாக வெட்டுற மாதிரி தான் அந்த பேக் நெக்கு அதை வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக வாங்க இப்போ இந்த டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்து அதில் எவ்வளோ இருக்கோ அதாவது நம்ம வரைஞ்சதை அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டா அந்த பார்ட்டு முடிஞ்சது நமக்கு இதோ இந்த மாதிரி தான் வரும் மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு ஸோ நான் ரெண்டு இதை ரெண்டு கலரில் வெட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த மேல் பார்ட்டை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் அந்த நெக்கு சைடு வருது அதாவது பேப்பரில் எந்த இடத்த மடிப்பு வருதோ துணியிலையும் அதே இடத்துல மடிப்பு வரணும் அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க அதுக்கும் கீழே அதாவது பேப்பரில் அந்த கார்னர் த்ரீ டூ ஒன் ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொஞ்சம் விடணும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் கீழ்பக்கம் மட்டும்தான் விட்டுருக்கேன் இப்போது அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எப்படி இருக்கோ அதேமாரி நம்ம அந்த மேல் பக்க துணியும் வெட்டணும் இப்படி தான் இருக்கும் இந்த பகுதி அப்படியே இது எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட வேண்டியதாங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ராலாம் விட வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வரையும் பொழுதே எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடியும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வெட்டி முடிச்சிச்சு இதுக்கு மேலே லைனிங் துணி அதாவது மேல் துணி வெட்டணும் இந்த லைனிங் எப்படி வெட்டினமோ அதேமாரி நம்ம மேல் துணியை வெட்ட வேண்டியது தான் இது வந்து டபுள் கலராக வர இதுக்கு நல்லாயிருக்கும் சாரீஸ் ப்ளவுஸில் ரெண்டு கலராக வர்றதுக்கு இந்த இடத்த கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குது ஸோ அதுக்காக நான் வேறு ஒரு துணியை அந்த இடத்துல ஒட்டு போட போகிறேன் சில டைம் அப்படிதான் தான் நம்ம அசால்ட்டை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்ப்போம் அந்த இடம் துணியை கொஞ்சம் வெட்டி இருக்குன்னு அதை ஜாயின் போட்டு இந்த துணிக்கு லைனிங் வச்சுட்டும் அதை அப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் இது வந்து கழுத்துக்கும் அப்படியே கீழ்ப்பகுதிக்கும் தையல் வரும் இப்போ நான் கழுத்துக்கு தச்சுட்ருக்குறேன் இது தைச்சி முடித்த உடனே அந்த கீழ்ப்பகுதிக்கும் அப்படியே நீங்கள் தையல் போட்டுருங்க அதுலேருந்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் என்னென்னா அங்கங்கே நாச்சஸ் கொடுக்கணும் அப்போ தான் அந்த கழுத்து வந்து இப்படி திரும்புறதுக்காக அந்த வெட்டி கொடுக்குறோம் இப்போது இந்த துணியை நல்ல பக்கத்துக்கு திருப்ப போகிறோம் அதாவது அந்த உள்பக்கம் வழியாகவே அப்படி திருப்பிடுறது திருப்பிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி டேர்ன் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த துணியில் ஒரு டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க அதை கொடுக்கணும் அது இப்படி கொஞ்சம் கையில் தேய்ச்சி விட்டுருங்க அப்போ அதை அதில் சரியாக பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை இப்படி வச்சு இதுக்கு மேல் தையல் ஒன்று அப்படியே போட்டிருக்குறோம் நீட்டாக அப்படியே மேலே ஒரு தையல் வந்துடும் படிமானம் ஆகிடும் இது மாதிரி இந்த நெக்கு பகுதியை நம்ம முடிச்சு வச்சிடணும் இப்போது இந்த கழுத்துக்கு இந்த டாப் ஸ்டிச் போடுறேன் நான் கழுத்து பக்கம் அதேமாதிரி கீழ்ப்பக்கமும் முதுகில் அந்த இதே இதேமாரி ஒரு தையல் போட்டு முடிச்சிடணும் இந்த சைடு டாட் பிடிச்சிக்கணும் பேக்கில் சென்டர்லேருந்து ஒரு ஏழு இன்ச்சஸ் உயரத்துக்கு பிடிச்ச போதும் பேக் சென்டரில் ஷோல்டர் ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி டாட்டை பிடிச்சிக்கணும் நம்ம இப்படி டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம்னா இந்த பகுதி நமக்கு ரெடின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக் பார்ட் இது பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது பாருங்கள் உள்பக்கமாக வச்சுக்கணும் அதாவது நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கணும் அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போடுங்க நம்ம எப்படி வெட்டணுமோ அது மாதிரி கழுத்துக்கும் அந்த கழுத்துக்கு கீழே இருக்குல்லையா அந்த பகுதி அது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம் அப்படி தையல் போட்டு முடிச்சுட்டு நான் கீழே போட்டேன் பாருங்கள் அந்த பாட்டை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் கழுத்துக்கிட்டேயும் தையல் வரும் நான் இப்போதைக்கி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டை தனியாக வெட்டி எடுத்தாச்சு இந்த கழுத்துக்கும் நம்ம இப்போ தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கணும் வழக்கம் போல் தான் இப்போ இந்த வழியாக இதை திருப்புறம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த படத்தில் காமிக்கிறது கொஞ்சம் திருப்புறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பாட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா நெக்குகிட்ட அப்படியே மெதுவாக தான் அந்த இடத்த திருப்பி எடுக்கணும் இப்படி திருப்பி எடுத்தால் தான் அந்த தையல் நமக்கு உள் பக்கம் போயிருக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு இதுக்கப்புறமா திருப்பி எடுத்துகிட்டு இதில் அதேமாரி டாப் ஸ்டிச் கொடுக்கணுங்க இந்த க்ரீனுக்கு திருப்பி கொடுத்தோம் இல்லையா அதேமாரி தான் இதுக்கும் நெக்குக்கும் அதேமாரி இந்த கீழ்ப்பகுதிக்கும் கொடுத்து முடிச்சுட்டு லேஸும் வச்சுட்டேன் தெரியுதா இப்போ இந்த லேஸ் வச்சுருக்கிறதுக்கு உள் பக்கம் அதாவது இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு உள் பக்கமாக மார்க் பண்ணுறேன் ரெண்டு சைடும் அதுக்கு ஷோல்டர் மேலே கரெக்டாக வச்சுட்டு இந்த லேஸுக்கும் உள் பக்கமாக இருந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பாட்டை தனியாக எடுத்துகிட்டு எங்கே மார்க் பண்ணமோ அதிலேருந்து லேஸ் வச்சு முடிச்சிடணும் இந்த க்ரீன் பீஸ்க்கும் ஸோ இந்த க்ரீன் பீஸையும் அதுக்கு மேலே இருக்க இந்த பீஸையும் இப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி நம்ம அந்த ஷேப் முதல் வச்சு காமிச்சோம் இல்லையா அதேமாரி வச்சு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணி முடிச்சுட்டு அந்த சாண்டல் கலர் பீஸையும் அந்த க்ரீன் கலர் பீஸையும் இது எல்லாமே பின் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இடத்த பாருங்கள் நான் கூட்டு போட்டது இது உள் பக்கமாக போயிடுச்சு அதனால் தெரியாது இப்போது இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணணும் எந்தெந்த இடத்த பின் பண்ணணும் அந்த இடத்த கை பக்கம் ஷோல்டர் பக்கம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் இப்போ உள் பக்கம் பாருங்கள் பின் பக்கம் இப்படி இருக்குது இதில் ஒரு டெக்கரேஷனுக்காக டூ இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வெட்டிக்கிறேன் ஒரு அஞ்சு பீஸ் வெட்டிக்கிறேன் இதை அப்படியே முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த பீஸை அதை அப்படி சுருக்கு சுருக்கமாக வைக்கணும் வச்சிங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் மாதிரி தச்சுக்கலாம் அது மாதிரி அஞ்சு பீஸையும் நம்ம தைச்சு முடிச்சுக்கலாம் ஃப்ளவருக்கு வேண்டியது அதை என்ன பண்ணணும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கையில் ஒரு தையல் போட்டு அந்த அஞ்சு பெட்டல்ஸ் வச்சோம் இல்லையா அந்த அஞ்சு பெட்டல்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீசஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு நடுவில் வைக்க ஒரு பட்டனில் அந்த வைக்க வேண்டிய துணியை வச்சு ஒரு முடித்து போட்டு அதை இது கூட நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரோடைய சென்டர் பார்ட் முடிஞ்சது இதில் வைக்கிறதுக்கு ஒரு எயிட் இன்ச்சஸ் இருக்க மாதிரி ஒரு நாடாக எடுத்துகிட்டு அதில் இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் முக்கோண ஷேப் அப்படியே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் இந்த ரெண்டு க்ளோஸ் ஆகிடுது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை ட்ரிம் பண்ணிடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ண போகிறோம் டேர்ன் பண்ணிவிட்டால் இப்போ அழகான இந்த சுங்கு மாதிரி நமக்கு கிடச்சிடுது இதை அடுத்து அந்த ஃப்ளவருக்கு சென்டர் பார்ட்டில் வச்சு நம்ம தைச்சிட போகிறோம் இப்போ இந்த ஃப்ளவர் ரெடி இதை எடுத்து ப்ளவுஸுக்கு அந்த மிடலில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணால் இந்த டிசைன் நமக்கு முடிஞ்சது டிசைனர் ப்ளவுஸுன்னு பயமே தேவையில்லைங்க இல்லைங்க நீங்கள் பாருங்கள் இதை தச்சு முடித்தாச்சு அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் நமக்கு ரெடி